பிதாக்களோட தோஷம் இருக்கு, அதாவது பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தோஷம் இருந்ததுன்னா நார்மலா லைஃப்ல வந்து ஒரே பேட்டர்ன்ல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னா வந்து ஹெல்த் ரீதியா வந்து இஷ்யூஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, இல்ல கடன் பிரச்சனைகள், அவங்க விட்டுட்டு போன கடன் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் சரி, அப்புறம் முன்னோர்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பவுமே வேணும். அந்த பிளெஸிங்ஸ் இருந்தாலே போதும் நம்மளோட லைஃப்ல நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஃபேவரபிளா ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கும் சரி. அப்புறம் உங்களோட குல தெய்வம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வம் வேண்டினாலும் நம்மளோட குல தெய்வத்தை ப்ரியாரிட்டியில ஃபர்ஸ்ட் வச்சிடணும். அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, அவங்கள ஒரு விளக்கு அவங்களுக்கு ஏத்திட்டு, அடுத்தது வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் யாரை வேணாலும் நீங்க கும்பிடலாம். ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு ஃபேவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான பேட்டர்ன். அதனால இதுக்கு வந்து நீங்க இவர் கேட்டாரு மும்பையில இருக்கனால உங்க என்ன இதுன்னு தெரியல அப்படின்னா, பட் இந்த குலதெய்வமும் நம்மளோட முன்னோர்களோட பிளெஸிங்ஸோ நம்ம உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு வேணும். இங்கேயும் வந்து மும்பையிலயும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டுல அந்த குல்தெய்வத்தா போட்டோ அப்படின்னு வச்சிருந்து எப்பவுமே வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு டெய்லியும் ஒரு விளக்கு ஏத்தி அந்த இடத்துல தண்ணி வச்சு அவங்க ஒரு பூஜை பண்ணாம அத்தனை வீட்டுல ஒரு மும்பை மக்கள் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 60% மக்களாவது அதை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இங்க எனர்ஜி சேஞ்சஸ் வந்து அது காட்டும். ஸோ நமக்கும் வந்து அது அழகா வேலை செய்யும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து இப்ப முன்னோர்களோட பிளெஸிங்ஸ்க்கும் குலதெய்வத்தோட எனர்ஜி நமக்கு அவங்களோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் பித்ரு தோஷத்துல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த கார்ட் நேம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஓகே, இந்த கார்டு வந்து நம்மளோட முன்னோர்களோட பிளெஸிங்ஸை குறிக்கும். இந்த கார்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு முன்னோர்களோட எனர்ஜி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கார்டு வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த கார்டு உங்களோட கைக்கு கிடைச்சோடனே நீங்கள் வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணீங்கனாலும் ஓகே, இல்லை எங்ககிட்ட வந்து வாங்கினீங்கன்னா கிறிஸ்டல் கூட வந்து வரும். ஸோ அந்த கிறிஸ்டலோட இந்த கார்டு வந்தாலும் ஓகே. எப்போ இந்த கார்டு உங்கள் கையில் இருக்கோ இந்த கார்டு வந்தோடனே நீங்கள் உங்களோட குல தெய்வம் கோயிலுக்கு இந்த கார்டையும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் போகிறீங்க உங்கள் கூட உங்கள் பாக்கெட்டில் இந்த கார்டு இருக்குது. மொத்தத்தில் அந்த குலதெய்வம் வரைக்கும் அந்த எனர்ஜி வரைக்கும் டச் பண்ணணும், அதுதான் இங்கே மீனிங். ஸோ குலதெய்வ கோயிலுக்கு இந்த கார்டையும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே குலதெய்வ கோயிலேருந்து நீங்கள் ஒரு எலுமிச்சமலை வாங்கிட்டு வரீங்களோ, இல்லை பூ வாங்கிட்டு வரீங்களோ, இல்லை அந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு பெஞ்சஸ் மணல் அந்த குலதெய்வத்து கோயிலில் இருக்கிற அந்த லேண்டில் இருக்கிற மண் கொஞ்சம், இல்லை ஒரு சின்ன பீஸ் வந்து கல். ஸோ அதை வந்து உங்களோட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு உங்களோட வீட்டில் உங்களோட குலதெய்வமோட படத்துக்கு பக்கத்தில் இதை வச்சு நீங்கள் அங்கேருந்து ஒரு பொருள் கொண்டுட்டு வந்துருப்பீங்கள, அதையும் இந்த இடத்துல வச்சுருங்க. டெய்லியும் நீங்கள் நார்மலாக எப்படி விளக்கேற்றுறீங்களோ, எப்படி உங்களுக்கு எப்படி நீங்கள் வேண்டுதல் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கட்டும். இது உங்களோட பூஜா ஷெல்ஃபில் வைக்கணும். எப்போவுமே இதை நீங்கள் வந்து வெளியே கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட பூஜை பண்ணுற இடத்துல, பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, பூஜை ஷெல்ஃபாக வச்சுருக்கீங்கனாலும் சரி, அந்த இடத்துல சாமி ஃபோட்டோக்கு பக்கத்தில் மெயினாக உங்களோட குலதெய்வத்தோட ஃபோட்டோக்கு பக்கத்தில் இதை வைங்க. அங்கே வந்து அடிக்கடி நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு தடவையாவது இது உங்களோட கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வைங்க, பார்த்துட்டு போங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, நம்மளை மீறி ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த பிளெஸிங்ஸ் இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி குடுப்பினை இருந்தாதான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடுப்பினைலாம் நம்மளை சுத்தி உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அங்கேயே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நல்ல பிளஸ்டா இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுக்காக இந்த கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே மேடம், சூப்பர்.